புள்ளிய எல்லாரும் எதுக்கு திட்டுறீங்க? அந்த பொண்ணு நான் உங்ககிட்ட எதிர் விட்டு போனா, பக்கத்து வீட்டு போனா, உங்க வீட்டுல எதுவும் கடன் வாங்கிட்டு போயிடுச்சா, இல்ல திருட்டுத்தனம் எதுவும் பண்ணுச்சா, உங்களை காதலிச்சு ஏமாத்திட்டு போயிடுச்சா, இல்ல அந்த பொண்ணு நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறப்போ ஊசி போறதுக்கு போல வேற எதுவும் போட்டு போயிடுச்சா? ஜல்லிக்கட்டுதான் போராட்டம் பண்றப்போ அந்த பொண்ணு ஆகா ஓஹோன்னு ரசிச்சு அந்த பொண்ணோட வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து விஜய் டிவில ஒரு பிரபலமான ஷோ பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில அந்த பொண்ணு கலந்துகிட்டது உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கா? அந்த பொண்ணு தமிழச்சியா, வெள்ளக்காட்சியா, சைனா காட்சியா அப்படின்றீங்க, நடிக்குது அப்படின்றீங்க. யார் நடிக்கிறது? நீங்க தான் நடிக்கிறது. கமல் சார் சொல்லியிருப்பாரு, வீட்டுல ஒரு முகம், வெளியில ஒரு முகம், ஆபீஸ் போனா ஒரு முகம், பல முகத்துல நடிக்கிறாள் நீங்க தான், புரியுதுங்களா? அடுத்து அதை விட்டுட்டு அடுத்தவன சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சியில ஜெயிச்சாக்க உங்களுக்கு வந்து பணம் தர போறது இல்ல, தோத்துச்சுன்னா நீங்க போய் அதுக்கு போய் கொடுக்க போறதுல. உங்களோட குறைகள் என்னவோ அதை பார்த்து நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு அதுக்கான முயற்சிகளை எடுங்க, சரிங்களா? அந்த அந்த நிகழ்ச்சினால, பிக் பாஸ் நிகழ்ச்சினால இந்திய பொருளாதாரம் வந்து மாற போறது இல்ல, இந்தியா வந்து அப்படி மறுபடியும் வேற ஒரு பேட்டர்ல வர போறது இல்ல, புரியுதுங்களா? அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மரம் நடுங்க நடுங்கன்னு நான் பாட்டா படிச்சுட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம்ல எட்டி பாத்துக்கிட்டு அது ஓட்டா இது ஓட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி முன்னுக்கு வருதுன்னு பாருங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிய, அதாவது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க, இவர் பெரிய ஷூ, இவர் சொல்ல வந்துட்டாரு போடா அப்படின்னு நீங்க வந்து மெசேஜ் போடுங்க. எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம், மற்றவர்களை பின்னால் பேசுறாங்கல்ல, புறம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்காக அந்த வீடியோ போட்டது. அதனால தயவு செஞ்சு நீங்க எப்படி முன்னுக்கு வருது அப்படின்றத மட்டும் பாருங்க.